அனைவருக்கும் வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க, எப்பேற்பட்ட மனநிலையை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுலாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 25வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் நம்ம பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம நட்சத்திராதிபதி குரு பகவான், குரு பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம்னா அது பூரட்டாதி நட்சத்திரம் தான். அடுத்தது பார்த்தோம்னாக்கா முதல் மூன்று பாதங்கள் கும்பராசிக்குரிய நட்சத்திரமாகவும் நான்காம் பாதம் மட்டும் மீன ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். அவை முதல் மூன்று பாதத்துள்ள நீங்க பிறந்த கும்பராசிக்காரராக நாளை ஒரு தொலைநோக்கு பார்வை எதிர்காலத்தை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு காரியத்தை இவங்க எடுத்து செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் என்ன நடந்தாக்கா எப்படி நம்ம அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது இந்த மூன்றாவது நட்சத்திரமான குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்
பத்தி தவறாவோ அப்படின்னா தேவையில்லாத குற்றத்தை சுமத்துறாங்கிறப்போ அப்படியே பொங்கி எழுவாங்க, கோபம் அதிகமா வரும், முன்கோபிகள் முன்கோபம் அதிகமா வரும். ஆகவே இது உங்களுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அதனால யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காம நம்ம மாட்டுக்கும் நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டு நம்ம டிராக்ல போயிட்டு இருந்தோம்னா சிறப்பான பலன்களை நிச்சயமாக அடைய முடியும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாவே ஒரு சிறந்த அறிவாற்றலை பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் நல்ல பேச்சு திறமை, பேச்சு ஆற்றலை இவர்களை அடிச்சுக்கவே முடியாது, நல்லா பேசுவாங்க. மேலும் பேசி பேசிய பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள், சாமர்த்தியமான முறைகள்ல தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தி அதன் மூலமா காரியங்களை சாதிக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சற்று முன்கோபிகளா இருப்பாங்க, அதே சமயத்துல பரந்த மனப்பான்மை உடையவர்கள். என்னதான் கோபம் அதிகமா வந்தாலுமே நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இவர்கிட்ட நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடியவர்கள், எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அதே அளவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய நல்ல குணங்களை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குரு உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆழ்ந்த கடவுள் பக்தி இருக்கும், கடவுள் மேல ஆழ்ந்த ஒரு சிந்தனை, கடவுள் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுறது, தெய்வ வழிபாடு, கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது, இது சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுற ஒரு குணம் இவர்கள்ட்ட வெளிப்படும். அடுத்தது பார்த்தோம்னா இவர்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சு அதுக்கு தகுந்தார் போல செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க, சிறந்த கொள்கைவாதிகள். இவருடைய வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங் மைண்ட் செட் இவங்கள்ட்ட இருக்கும். மேலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கொள்கைகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. பணத்தை விட அறிவுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒரு சிறந்த புத்திசாலிகளாக இருப்பாங்க, ஆனா வெளியிடங்கள்ல அதை காட்டிக்க மாட்டாங்க, தான் ஒரு புத்திசாலி அப்படிங்கறத காட்டிக்க மாட்டாங்க. அதாவது முட்டாளா என் அடி புத்திசாலியா இருன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். முட்டாள் மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எதையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுல என்னென்ன பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் இருக்குன்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால எப்போதும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மூளை மட்டும் வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும், என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நியாயமான விஷயங்களை அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க, நியாயமான விஷயங்களுக்கு மட்டும் அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அநியாயங்களை கண்டு அப்படியே ஒதுங்கி போகாதவர்களா இருப்பாங்க, அநியாயமான ஒரு விஷயம் பார்த்துட்டாங்கன்னா அதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள். மேலும் மற்றவர்களுக்கு அநியாயத்தை கரெக்டா எடுத்து புரிய வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத மற்றவர்களுக்கு அழகா எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் புரிய வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இவர்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா மற்றவர்கள் இவர்களை பத்தி ஏதாச்சும் குறை சொல்றாங்கன்னா அதை மட்டும் இவர்களால் பொறுத்துக்கவே முடியாது. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு அப்பாவி, பிழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு மற்றவர்களால பேசப்பட்டாலுமே இவர்கள் இவர்களுக்குள்ள ஒரு சாமர்த்திய தன்மையை வச்சிருப்பாங்க, அந்த சாமர்த்திய தன்மையை வெளிப்படுத்தி நாசுக்கா காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சுத்தமா புரியாது, மற்றவருடைய கண்களுக்கு இவர்கள் ஒரு அப்பா
அப்பாவி போலையும் பிழைக்க தெரியாதவர் போலையும் தோன்றும். ஆனா இவர்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் சாமர்த்தியமாக செயல்பட்டு இவர்களை வெற்றி அடைய வைக்கும். எந்த நேரத்துல எந்த விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்திகள் தெரிஞ்சவர்களா இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு தன்மை. பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனா தெரிஞ்சது போல வெளில காட்டிக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் பேச்சுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால மற்றவர்கள் பேசுறப்போ குறுக்கெல்லாம் பேச மாட்டாங்க, அமைதியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணுவாங்க. கவனமா கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு தன்மை என்னன்னா, காலத்திற்கு ஏற்றாறு போல தன்னை மாத்தி கொள்ளாதவர்களா இருப்பாங்க. எவ்வளவு ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்தாலும் பழமையான விஷயங்களை தேடி பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பாரம்பரியமான வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யாருக்கும் தொந்தரவாக இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. இவர்களால பெரும்பாலும் யாருக்கும் தொந்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இவர்களும் மற்றவர்களுக்கு தொந்தரவா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனைகரமான ஒரு சூழ்நிலை இவர்களால ஏற்படுறதுன்னா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த ஒரு சிறந்த மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. பொறுப்புகளையும் கடமைகளையும் ரொம்ப கண்ணியமா இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் குறை சொல்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க, கரெக்டா எல்லாத்தையும் சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் மனோபக்குவம் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் எவ்வளவு இளமையானவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயதானவர்களா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளக்கூடிய அந்த ஒரு முதிர்ச்சி தன்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். பெருசா அலட்டிக்க மாட்டாங்க, நிதானமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா செயல்படுத்தக்கூடியவர்கள். அடுத்தது பார்த்தனாக்கா, மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க. சமூக சேவை செய்யறதுல அதிகமான ஆர்வம் அப்படிங்கறது இவர்களுக்கு இருக்கும். அதனால பல பேருக்கு தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ அப்படி இல்லைனாக்கா இவர்களே இறங்கி இவர்களால முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குடும்ப பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். குடும்பத்தை பத்தி பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், துறவரம் சார்ந்த விஷயங்கள், தத்துவம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. காலத்திற்கு ஏற்றாறு போல மாறாதவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த பழமைவாதம் அதிகமா இவர்கள்ட்ட இருக்கும். பழமையான விஷயங்களை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த கொள்கையிலிருந்து மாறாதவர்களா இருப்பாங்க. தொடர்ந்து அந்த கொள்கையை நோக்கி மட்டும்தான் பயணிப்பாங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த சில பேர் பார்த்தோம்னாக்கா சித்தர்களாகவும் மகான்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தோம்னா பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களா தான் இருப்பாங்க. மேலும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சிறந்த ஒரு கல்வியலாளரா இருப்பாங்க, அறிவியல் அறிஞர்களா இருப்பாங்க, பேராசிரியர்களா இருப்பாங்க, சிறந்த ஆசிரியர்களா இருப்பாங்க. இந்த பணிகள் எல்லாம் இவர்கள் வந்து சிறப்படையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கல்லூரி சார்ந்த விஷயங்கள், பயிற்சி நிறுவனங்கள் நடத்துறது சார்ந்த விஷயங்கள், மற்றவர்களுக்கு ஒரு துறை சார்ந்த விஷயத்தை பயிற்சி கொடுக்கிற தனியார் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள், இதை சார்ந்த துறைகள் எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. சிறு வயதிலேயே மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் கசப்பான நினைவுகளையும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனால வாழ்க்கையில மத்தியம பகுதிக்கு பிறகு ஒரு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இவர்களுக்கு அமைது. எப்போதும் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, யோசனையின் சிகரமா இருப்பாங்க. யாரையுமே தொந்தரவு செய்யாம தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா அந்த சமூகத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்களே இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இயற்கையாவே இவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்களை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா நிறைய விஷயங்களை அனுபவப்படணும், பக்குவப்படணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இவர்களுக்கு இருக்கும். ஆகவே சிறந்த கல்வி ஞானத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் படிச்சாலும் அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதோட சாராம்சத்துல அழகா புளிஞ்சி அப்படியே மூளைக்கு ஏத்திடுவாங்க. அந்த ஒரு தனித்திறமை இவர்கள்ட்ட தான் உண்டு. எந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல சிறப்பான வளர்ச்சியும் வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமா உண்டு. குறிப்பா பார்த்தோம்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவாங்க. அறிவியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவருடைய ஆணி வேற என்ன அப்படிங்கறத புடிச்சு பார்த்துட்டு வந்துருவாங்க. அடுத்தது இந்த வானவியல் சம்பந்தமான விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஆர்வம். ஆகவே இந்த ஜோதிட துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த ஜோதிட துறையில ரொம்ப மூழ்கி அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆகவே ஜோதிட துறையில சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள். அடுத்தது பார்த்தனாக்கா குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இசை ஞானம், இசை மேல ஒரு பற்று, இசை சார்ந்த துறைகளை பற்றி படிக்கணும், இசை சார்ந்த துறைகள்ல பிரயாணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே இசை ஞானம் பெற்றவர்களா இருப்பாங்க. இலக்கியத்திலையும் அதிகமான ஈடுபாடு இருக்கும். மேலும் இந்த மதம் சார்ந்த கல்வித்துறைகளிலும் அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு சிறப்பான முறையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையா இருக்கு. பெரும்பாலும் இந்த துறையை தேர்ந்தெடுத்துதான் இவர்கள் படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுல உத்தியோகம் தொழில் இரண்டுமே இவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. ஆகவே நீங்க தொழில் செய்தாலும் சரி உத்தியோகம் செய்தாலும் சரி அந்த துறையில சிறப்பான வெற்றி அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குறிப்பா பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்த
அடுத்தது பார்த்தோன்னா இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுறது சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. பெரும்பாலும் இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இந்த மர்மமான நாவல்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. போதகர்கள், ஜோதிடர்கள், யோகா பயிற்சியாளர்கள், அரசியல் சார்ந்த துறைகளில் ஈடுபடுறது, மேலும் இந்த ஆயுதம் தயாரித்தல் சார்ந்த துறை, அடுத்தது பார்த்தோம்னா இந்த வெல்டிங், இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான விஷயங்கள், மேலும் இந்த மருத்துவ நிறுவனங்கள், இது சார்ந்த விஷயங்கள்ல தொழிலோ அப்படி இல்லைனா உத்தியோகமோ பார்க்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி, மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய பணி, மேலும் சொந்தமா ஏதாச்சும் நிறுவனங்கள் அமைத்து மற்றவர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணி, இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது போன்ற இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி ஒரு சிறப்பே இருக்கு. தொழில் உத்தியோகம் சார்ந்து நம்ம அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த துறைகள் சார்ந்துதான் ஒரு 50% பீப்புள் டிராவல் பண்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இவருடைய வாழ்க்கையில 27 வயதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுகிறது. 27 வயதுக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுது. ஆகவே 26-27 வயது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் மாறி மாறி வரும். படனா 27க்கு மேல ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய பாக்கியம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல, பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா அக்கறை இருக்காது, பெருசா பற்று இருக்காது. குடும்பம் இருந்தாலும் அது ஏதோ கண்டுகாத மாதிரி அப்படியே டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தாமர இலையும் தண்ணீர் போலவும் இது போலதான் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சற்று பற்று குறைவா தான் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல. அதே சமயத்துல திருமணம் ஆன பிறகு பிள்ளைகள் மேல அதிகமான பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக பல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. மேலும் பிள்ளைகளுக்கு பல நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம சிறு வயதிலேயே பிள்ளையை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோருக்கு ஏற்ற மகனாக அந்த பிள்ளையும் இருக்கும். பிள்ளைகளை வளர்க்கறதுல அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள். ஆகவே இவருடைய பிள்ளைகளும் ஒரு சிறந்த ஒரு மனிதராக வளர்ந்து இவர்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது சகோதர சகோதரிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் பக்குவப்படுத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவர்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மேலும் இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் ஒரு சிறந்த புத்திசாலியாக இருப்பாங்க, கடமை உணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமைகிறது. மேலும் இந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலம் கடந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் டிலேவாகி திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா வரக்கூடிய வாழ்க்கை துணை மேக்சிமம் பார்த்தோம்னா இவர்களுக்கு ஏற்றவர்களாக தான் பெரும்பாலும் அமைவாங்க. ஆகவே குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல ஆரம்பத்துல சற்று பற்று இல்லாம இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய இயல்பு நிலையில பல மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்தை சரியா பராமரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு பல மாற்றங்கள் கூடிய வாழ்க்கையில ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்தது பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கையாவே பார்க்கும்போது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சுறுசுறுப்பான தன்மை பெற்றவர்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பா இதுலயும் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு நோய் அப்படிங்கிற விஷயம் எளிதில வராது. ஏன்னா நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படித்து தெளிந்தவர்கள். எதுக்கு என்ன சாப்பிட்டா கரெக்டா இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி எல்லாம் இளம் வயதிலேயே இவர்களுக்கு இருக்கும். அவை பெருமளவு பார்த்தோம்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிலான நோய்கள் எதுவும் வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். அதையும் அவர்களே உடனே சரி செய்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுக்கு என்ன ரெமெடி எடுத்துக்கணுமோ அதை கரெக்டா எடுத்து அதை கரெக்டா அப்படியே நியூட்ரல் பண்ணிடுவாங்க. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறந்த வித்தகராகவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை இருக்கும். கரெக்டான விஷயங்களை சாப்பிடுவாங்க, கரெக்டான விஷயங்களை செயல்படுத்துவாங்க. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில சிறந்த ஆரோக்கியத்தை பெற்ற ஒரு பாக்கியம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக உண்டு. அப்படியே ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டாலும் உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதுவும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு தன்மை. இதுவரைக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த 4 பாதத்துல பிறந்தவர்களும் ஒரு ஒரு மாதிரியான குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க. அதாவது சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவா சொல்றது. இந்த பாத வாரியான பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரட்டா நம்ம கூட பொருந்தி வரும். எனவே நீங்க புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உடைய சுய ஜாதகத்தை எடுத்து எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரங்கிறது தெரியுது, ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது. எனவே நீங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது நம்மளை பற்றிய ஒரு சிறந்த புரிதல் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏற்படும். முதலாவது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செலுத்துவாரு. மேலும் இந்த மூன்று முக்கிய கிரகங்களும் இணைந்து ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது குரு பிளஸ் சனி பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள். எனவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் இரக்க சுபாவம் அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் இரக்கப்படுவாங்க. யாராச்சும் கஷ்டத்துல இருக்காங்கன்னாக்கா இறங்கி போய் உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லார்டையும் சகஜமா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. வயதுல சிறியவர்களா இருந்தாலுமே கூட அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லோருமே சமாதானமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சண்டை சச்சரவு அப்படின்னு வந்தாலே அப்படியே கத தூரம் ஓடிவிடக்கூடியவர்களா இருப்பாங்க. சண்டை சச்சரவு சுத்தமா பிடிக்காது. ஆகவே வீட்லயுமே சண்டை சச்சரவு விரும்ப மாட்டாங்க. அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பெற்றோர்கள் மேலையும் உடன் பிறந்தவர்கள் மேலையும் அதிகமான அன்பை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இயற்கை எழில் நிறைந்த ஒரு சூழ்நிலையை ரசிக்கிறதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. நம்முடைய நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிகலன்களையும் அணிகிறதுல அதிகமான விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க. ஏமாற்றுவது அப்படிங்கிறது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பெரும்பாலும் இவர்கள் தான் மற்றவர்கள்ட்ட ஏமாறந்து போவார்களே தவிர மற்றவர்களை ஏமாற்றாத குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் வாழ்க்கை துணை பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை கேட்டுதான் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கு. அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி சுக்கர பகவான். ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா குரு பிளஸ் சனி பிளஸ் சுக்கரன் இந்த காம்போல வருவாங்க. பொதுவாக அந்த பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகும் கம்பீரமும் உடையவர்களா இருப்பாங்க. உடல் அமைப்பை பொறுத்தளவுல ஒரு சிறந்த ஒரு வலிமை, உடல் தோற்ற ரீதியா மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா நவாம்சாதிபதி சுக்கர பகவான், சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்து இந்த சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. பல விஷயங்கள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும், அதுலயும் தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. இரக்க குணம் இவர்களுக்கும் அதிகமாக உண்டு. அதிகமா இரக்கப்படுவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் உதவி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அடுத்தது பார்த்தோம்னா எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரியவர்களுடைய சொல்லும் ஆலோசனையும் இவர்களை செதுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆகவே பெரியவருடைய சொல்லை கேட்டும் ஆலோசனைகளை கேட்டும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரிய பதவிகள் இவர்களை தேடி வரும். மேலும் பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மையும் இவர்கள்ட்ட இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே பெரும்பாலும் பெரிய அளவிலான ஏமாற்றங்களை சந்திக்கிறது கிடையாது. குடும்பத்துக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் கண்டிப்பும் கொண்டவர்களா இருப்பாங்க. உணவு விஷயத்துல சுவையும் தரமும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகளா இருக்கு. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி புதன் பகவான். ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா குரு பிளஸ் சனி பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க. புதன் பகவானை நவாம்சாதிபதியாக பெற்றிருக்கிறதுனால அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். மேலும் அதிகாரமான விஷயங்களுக்கு எப்போதும் அடிபணிய மாட்டாங்க. அன்பாவத்தவங்க சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ரொம்ப அதிகாரமா யாராச்சும் சொன்னாங்கன்னாக்கா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. மேலும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய போராட்டங்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பேச்சாற்றல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். கேட்பவர்களை கட்டி போடும் அளவிற்கு சிறந்த பேச்சாற்றலை பெற்றவர்களா இருப்பாங்க. ரொம்ப ரசனை மிக்க அழகாக பேசக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா வெளிப்படும். அடுத்தது பார்த்தோம்னா பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பெற்றோருடன் மிகுந்த அன்பும் பாசமும் உடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த சமூக நலனில் அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க. அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு சிறந்த பண்பாளரா இருப்பாங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்தறிவு செய்து கெட்ட விஷயங்களை விலக்கிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மூளைக்குள்ள செலுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு பூர்ணமான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பிள்ளைகளோட ஒரு சக தோழரை போல பழகக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் ஒரு சிறந்த தோழரை போல பழகி பிள்ளைகளுக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. மேலும் பிள்ளைகளும் இவர்கள் போதிக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில ஒரு சிறந்த இடத்தையும் அடைவார்கள். இதெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு
சிறப்பு தன்மைகளாக இருக்கு. அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசி அதிபதியும் குரு பகவான். ஏன்னா அந்த நான்காம் பாதம் மீன ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம். ஆகவே ராசி அதிபதி குரு பகவான், நவாம்சாதிபதி சந்திர பகவான். எனவே இந்த நான்காம் பாதம் எந்த காம்போல வருதுன்னா குரு பிளஸ் குரு பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்பாக பேசி மற்றவர்களை மயக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் அன்பாக பேசி மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு தன்மை இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. பேச்சில ஒரு அமைதி, அடக்கம், பொறுமை, பணிவு இது எல்லாமே வெளிப்படும். மேலும் இவருடைய கலாச்சாரத்துக்கு அதிகமான மதிப்புகளை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய கலாச்சாரப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மற்றவர்களுக்கும் வலியுறுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. உங்களுடைய கலாச்சாரம் படி நடக்கணும் அப்படிங்கறத மற்றவர்களுக்கு வலியுறுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்க, அந்த கலை சார்ந்த விஷயங்களை அதிகமா வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே அது சார்ந்த பொருட்கள் அதிகமா வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட உண்டு. அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டாங்க. மற்றவர்கள் போற்றும்படி உயரிய பண்புகளை உடையவர்களா இருப்பாங்க. பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்புக்கு அதிகமான மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாச்சும் காப்பாத்திடுவாங்க. அது இவருடைய இன்னொரு சிறப்பு தன்மை. தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு சேர படைத்தவர்களா இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கையில மிகுந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வம் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள், பக்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு பற்று இருக்கும். மேலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், மனதுல ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. மனதுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா ஓபன் டு ஓபனா சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த நான்காம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு சிறப்பு தன்மைகளாக இருக்கு. இதுவரைக்கும் இந்த பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, அதாவது மனதுல ஒரு அமைதியையும் ஒரு சிறந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும். மேலும் மனதில் இருக்கக்கூடிய கவலை, குழப்பம், கஷ்டம், தேவையில்லாத சிந்தனைகள், புரிதலற்ற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்கு, தெளிவான சிந்தனையை கொண்டு வரதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஆகவே மாதத்துல ஒரு வாட்டி இந்த முருகப்பெருமான் கோவிலு, தட்சிணாமூர்த்தி கோவிலு இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் தினம் தினம் இந்த தெய்வத்தை உருகி வழிபட்டு வர்றது நமக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். பொதுவா அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள், சயின்டிபிக்கா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்த ஒரு முறை தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறை. இப்போ இருக்கிற அறிவியல் மூலமாகவும் நீங்க மன அமைதியை பெறலாம். மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு போதித்த ஆன்மீகம் மூலமாகவும் நம்ம மன அமைதியை பெற முடியும். ஆனா நீங்க எதன் மூலமா அமைதியை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க ஆழமா நம்பணும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே நீங்க எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க ஆழமா நம்பினால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆகவே இது எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் எதுனா நம்பிக்கை தான். ஆகவே முழு நம்பிக்கையோட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, 0% கூட சந்தேகம் இல்லாம முழுமையா நம்பி அந்த விஷயத்துல ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போகும்போது நம்முடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஆகவே தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் எப்படி உருக்காகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பத்திலேயோ கஷ்டத்திலேயோ கவலையிலேயோ இருப்போம். அதையே நினைச்சு நினைச்சு அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறது, இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது அப்படிங்கிறது தெரியாம அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல நம்ம தெய்வ வழிபாடு பண்ணும்போது நம்முடைய சிந்தனைகள் மாற்றி அமைக்கப்படுது. இந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனையை மறந்துட்டு அந்த பிரச்சனையை அதே இடத்துல விட்டுட்டு நம்முடைய சிந்தனை வேற இடத்துக்கு டிராவல் பண்ணும். அதுதான் தெய்வத்து மேல நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துவோம். ஆகவே இந்த தெய்வத்து மேல சிந்தனையை ஒருமுகப்படுத்தும் போது மனம் அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை நினைக்காம கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மன அமைதி ஏற்படுற அந்த நிலையில புதிய சிந்தனைகள் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். புதிய சிந்தனைகள் தோன்றும். அந்த புதிய சிந்தனைகள் பழைய பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். அடுத்தது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துரும். ஆகவே இந்த ஒரு சின்ன கேப்ல நடக்கிற ஒரு மிராக்கள் தான் தெய்வ வழிபாட்டு மூலமா நம்ம அனுபவிக்கிற பலன்கள் அப்படிங்கிறது. ஆகவே இப்போ நீங்க தெய்வ வழிபாடு பண்றீங்கன்னா அங்கேயும் போயிட்டு உங்களுடைய பிரச்சனையே புலம்பாம அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையை மறந்துட்டு அமைதியா உங்க மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்து மேல ஒருமுகப்படுத்துங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி எல்லாத்திற்குமான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். ஆகவே இந்த ஒரு புரிதலோட தெய்வ வழிபாடு பண்றது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முழு நம்பிக்கையோட அதை செய்யணும். இது நடக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா நிச்சயமா அது கிடைக்காது. நமக்கு கிடைக்கும், இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆகவே 0% கூட நம்பிக்கை குறையாமல் முழு நம்பிக்கையோட செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நீங்க எந்த டெக்னிக் வேணாலும்
விதமான யூஸ் பண்ணுங்க. இப்ப நிறைய டெக்னிக் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கோ, உங்களுடைய மூளை எது சரின்னு ஏத்துக்கிறோ அந்த விஷயத்த நீங்க செயல்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா எந்த ஆலயங்களுக்கு நம்ம சென்று வருது ரொம்ப விசேஷம், வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் எந்த இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரணும். பொதுவா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வருடத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் பழனி சென்று வருது ரொம்ப விசேஷம். அதே வருடத்துல ஒரு வாட்டி பழனி போயிட்டு தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வருது நமக்கு ஒரு எனர்ஜி ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரம் அங்க போனா ஒரு அளவுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், நம்முடைய நல்ல குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்கும், ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு மர்மமான ஒரு புரிதல், அதை வார்த்தைகளால் அடக்க முடியாது. அந்த இடங்களுக்கு போகும்போது நம்மள அறியாத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளை பற்றி கொள்கிறது. ஆகவே வருடத்துல ஒரு வாட்டி பழனி போயிட்டு வருது ரொம்ப விசேஷம். இதோட ரொம்ப முக்கியமானது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத நீங்க மேற்கொள்ளணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொண்டால்தான் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஆகவே நீங்க மற்ற தெய்வத்தை வழிபடுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்த ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும், அந்த தெய்வத்தை நீங்க கரெக்டா வழிபடணும். மேலும் வருடத்துல ஒரு வாட்டி உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வந்துடணும். ஏன்னா உங்களுடைய முன்னோருடைய காலடி தடம் பதிந்த ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது உங்களை அறியாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமா உங்களை பற்றி கொள்ளும். மேலும் உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதமும் அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகளால நம்மளால அடைக்க முடியாது, அது இன்னுமே ஒரு பெரிய புதிரா இருக்கு, அறிவியலுக்குமே ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு. ஆகவே அந்த இடங்களுக்கு போகும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்போம், நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும், அந்த எனர்ஜி நம்மளை அடுத்த ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து இயக்கும். ஆகவே வருஷத்துல ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்றது சிறப்பு. ஓவரால அந்த பதிவுல பூரட்டாதி நட்சத்திரத்துடைய பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம், மேலும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம், எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, மேலும் எந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒத்து போகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்து நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம். இதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் அப்படிங்கறது ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா பதிவுகளையும் பார்க்க முடியலனாலும் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இந்த ரெண்டுக்கான பதிவுகளை மட்டுமாச்சும் பாருங்க. ஏன்னா அந்த நட்சத்திர பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு 50-60% அப்படி இல்லனா ஒரு சிலருக்கு 40% இப்படிதான் பொருந்தி வரும். 100% அப்படியே பொருந்தி வராது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். ஆகவே இந்த நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு 50% பொருந்தி வருது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான். மிச்சம் இருக்கிற 50% நம்ம எப்படி ஈக்குவல் பண்றது அப்படின்னாக்கா ராசி, லக்னம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஒரே ராசி ஒரே லக்னத்துல யாரும் பிறகுறது கிடையாது, அது ஒரு சிலர் தான் பிறந்திருப்பாங்க. வெவ்வேறு ராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆகவே நீங்க என்ன ராசி என்ன லக்னம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கான பொது பலன்களையும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு 100% ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்களும் பதிவிட்டிருக்கோம், நீங்க எந்த தேதியில பிறந்திருக்கீங்களோ அந்த தேதிக்கான சிறப்பு பலன்களையும் பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களை பற்றிய ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதோட கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும், அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியா இருக்கிற கிரகணிகளில வச்சு ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும். அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும். இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், சோ பீ கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.